வணக்கம் இது இந்தி சிக்ஷா தமிழ் தங்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு பிரவேஷிகா தேர்ட் பேப்பர் தேர்ட் பேப்பரில் செகண்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டு தமிழ் அதுக்கு மார்க்கு ஐம்பது இது ரெண்டாவது கொஸ்டின் இதுக்கு மார்க்கு பதினஞ்சு திருக்குறள் பொருட்பால் நட்பு என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக அப்படின்னு கொஸ்டின் வரும் இதுக்கு மார்க்கு பதினஞ்சு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் படைத்த திருக்குறளில் இடம்பெறும் அதிகாரங்களில் ஒன்றுதான் நட்பு அதில் அவர் கூறும் கருத்துக்களை இங்கு காண்போம் இதில் மொத்தம் ஒவ்வொன்றுலேயும் ஒரு பத்து ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பத்து குரல்கள் இருக்கும் பத்து குரலில் இப்போ நட்பு அப்படிங்கிறதுல ஒரு பத்து நட்பு ஆறாய்லும் பத்து போல் பல வகையான இதில் பத்து குரல் இதில் இடம்பெறுது ஒன்று நட்பினைப் போல ஒருவர் தேடிக் அரிய பொருள் வேறொன்றும் இல்லை நட்பினை போல ஒருவர் தேடிக்கொள்வதற்கு அரிய பொருள் வேறொன்றும் இல்லை ரெண்டு அறிவுடையோர் நட்பு வளர்புறை போல நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவில்லாதார் நட்பு தேய்பிரை போல நாளும் குறைந்து கொண்டே இருக்கும் அறிவுடையோருடைய நட்பு வளர்புறை போல நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அறிவில்லாதார் நட்பு தேய்பிரை போல நாளும் தேய்ந்து கொண்டே இருக்கும் குறைந்து கொண்டே இருக்கும் மூணு நல்ல குணமுடையோர் நட்பு ஒருவருக்கு இன்பம் தருதல் ஒரு நூலை கால் அந்நூல் அவருக்கு தரும் இன்பம் போன்றது நல்ல குணமுடைய ஒருவருடைய நட்பு எப்படி என்றால் ஒரு நல்ல தரமான ஒரு புத்தகத்தை படிக்கும்போது ஏற்படுகின்ற அந்த சந்தோஷம் நல்ல குணமுடைய ஒருவருடைய நட்பு நமக்கு தருகிறது அடுத்து ஆறு ஒருவர் மற்றவரோடு செய்து கொள்ளும் நட்பு அவர் மகிழுமாறு பொருந்துவன சொல்லி அவரை மகிழ்விற்பதற்காக அன்று அவர் வேண்டாதன செய்தால் முற்பட்டு சென்று இடித்துரைப்பதே ஆகும் நட்பு என்பது மகிழ்வதற்காக சேருவது அல்ல அவர் வேண்டாத தவறான செயல்களை செய்யும் போது சென்று முற்பட்டு சென்று இடித்துரைப்பது அடுத்து அஞ்சு ஒருவர் ஒருவரோடு நட்பு கொள்வதற்கு ஒரு நாட்டவர் ஆதல் கூடி பழகுதல் போன்ற காரணங்கள் வேண்டாம் இருவருக்கும் ஒத்த அறிவே நட்பு ஆகிய உரிமையை கொடுக்கும் ஒருவர் ஒருவரோடு நட்பு கொள்வதற்கு ஒரே நாட்டவரோ இல்லை கூடி பழகுவதற்கான காரணமோ தேவையில்லை ஒரே மாதிரியான அறிவு இருந்தாலே போதுமானது என்று கூறுகிறார் ஆறு ஒருவரி ஒருவர் காணுங்கால் முகத்தளவில் மலர்ந்து நட்பு கொள்வது நட்பன்று அன்பால் உள்ளமும் மகிழ் மலருமாறு கொள்ளும் நட்பே சிறந்த நட்பாகும் ஒருவர் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது முகத்தளவில் சிரித்து மகிழ்ந்து அது அல்ல நட்பு என்பது அன்பால் உள்ளமும் மலருமாறு கொள்வதே நட்பு என்று கூறுகிறார் அடுத்து ஏழு ஒருவருக்கு நட்பாவது அழிவினை தரும் தீய வழிகளில் செல்வதை நீக்கி நல்வழியில் செலுத்துவதும் ஊழ்வினை காரணமாக ஏதேனும் கேடு வந்தால் அத்துன்பத்தை உடனிருந்து அனுபவிப்பதுமே ஆகும் நட்பு என்பது அழிவினை தரக்கூடிய செயல்களிலிருந்து நல்வழியில் செலுத்த வேண்டும் பிறவி பயன் காரணமாக தவறு நேர்ந்து வேறு ஏதாவது ஊழ்வினை நடந்து கேடு வந்தால் அதை உடனிருந்து அவன் அனுபவிக்கணும் அதுதான் சிறந்த நட்புங்கிறார் அடுத்தது அவையல் ஆடை நழுவ பெற்றவனுக்கு அவன் கை உதவுவது போல நண்பனுக்கு துன்பம் வரும்போது உதவ வேண்டும் இடுப்பில் கட்டியிருக்கும் வேட்டி எவ்வாறு உதவு போது கை உதவுகிறதோ அவ்வாறு ஓடிச்சென்று சென்று உதவ வேண்டும் ஒன்பது என்னாலும் பொருள்களில் தளராமல் தாங்கும் வலிமையே நட்புக்கு சிறந்த இலக்கணம் அறம் பொருள்களில் தளராமல் தாங்கும் வலிமை பத்து இவர் நமக்கு இவ்வளவு அன்புடையவர் நாம் இவருக்கு இவ்வளவு அன்பினர் என்று கூறினால் அந்த நட்பு சிறியது இவர் நமக்கு இவ்வளவு அன்புடையவர் நாம் இவருக்கு இவ்வளவு அன்புடையவர் என்று அன்பை இடை போடுவது என்பது சரியானது அல்ல என்று நட்பின் தன்மையை பத்து அதிகாரங்களில் வள்ளுவர் நமக்கு அழகாக விளக்கினார்